சோ இப்ப அறிஞர் டவுட் கேள்வி ஒண்ணு, மெக்கானிக்ஸ்ல வெவ்வேறு சாய்வு கோணங்களை உடையார், வெவ்வேறு சாய்வு கோணங்களில் சாய்தளம் உள்ள போது தலையிலிருந்து நிலைக்கு துயரம் எச்சிலிருந்து திண்ம பந்தொன்று ஓய்வில் இருந்து சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி இயங்க விடப்படுகிறது. பந்துக்கும் சாய்தளத்துக்கும் இடையிலான நிலையியல் இயக்கவியல் உராய்வு குணகங்கள் சமன். அப்ப ஒரு உராய்வு குணகம் தான் கேட்கிறார், உராய்வு குணகங்கள் சமன். பந்து சாய்தளத்தின் அடியும் அடியை அடையும் போதுள்ள மொத்த இயக்க சக்தி கே சாய்தளத்தின் சாய்வு சீட்டாவுடனான மாறலை திறம்பட வகை குறிக்கும். இப்ப இதுல என்ன சொல்ல போறாருன்னா, இந்த சாய்தளத்தின் சாய்வு மாறப்போகுது. இப்ப ஒரு சாய்தளத்துல வச்சு ஒரு பந்தம் உள்ளவங்க, இது ஒரு கரடான சாய்தளம். இப்ப இந்த சாய்தளத்துல வச்சு ஒரு பந்த உள்ளவங்க, இப்ப பந்து விட்டா என்ன செய்யும், இது கரடானதல்லோ அப்ப என்ன செய்யும், உருண்டியாங்க. அப்ப இந்த உருண்டு கீழே வருது. அப்ப இந்த கீழே வரைக்குள்ள இதுக்கு ரெண்டு கேட்ட சக்தி இருக்கும், ஒன்று நேர்கோட்டு இயக்க சக்தி, ஒன்று சுற்றுலதால சுழற்சி இயக்க சக்தி. அப்ப இங்க நேர்கோட்டு இயக்க சக்தியும் இருக்கு, சுழற்சி இயக்க சக்தியும் இருக்கு. அவர் எச்சுயரத்துல இருந்து விளவுறாங்க, இந்த பந்து வந்து எச்சுயரத்துல இருந்து விளவுறது. எச்சுயரத்துல இருந்து பந்து உருண்டு கொண்டு வரைக்குள்ள சில கீழுக்கு வரைக்கும் மொத்த இயக்க சக்தியை தான் இருக்கு. அந்த மொத்த இயக்க சக்தி இந்த சாய்தளத்தின் சாய்வோட இப்படி மாறும். இது ஓகேதானே? சரி, இப்ப ஆனா இதுல மேல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, கேள்வி இருக்க வடிவா பார்த்து சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே இந்த சாய்தளத்தின் சாய்வு மாத்தி போட்டு திருப்பி எச்சுலேருந்து வர்றாரு. அப்ப நீங்க இப்படிதான் பாக்கணும், முதல்வர் 30 பாய்க்கு வருதாருன்னா 30 பாயில வச்சு மேல இருக்கிறாரு, அதுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கு. பிறகு 40 பாயிண்ட்டுக்கு மாத்திட்டு திருப்பியும் மேல இருந்து விட போற, வந்து சாய்வு மாத்த போறது இல்ல, அது வந்து விழுந்தா பிறகு இயக்க சக்தியை கலக்கலாமே. திருப்பி 40 பாயிண்ட்ல வச்சுட்டு விட வர்றார். எப்பவுமே விளவிடை கங்கிருந்து விட வர்றார், எச்சுயரத்துல இருந்து விட வர்றார். அப்படி எச்சுயரத்துல இருந்து விளவிட்டா கீழே வந்து சேரக்குள்ள மொத்த சக்தி என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகேயா? இப்ப நாங்கள் பார்ப்போம் என்ன சக்திக்கும் நேரத்தையும் சீட்டாக்கும். இதுல இயக்க சக்தி மொத்த இயக்க சக்திக்கும் சீட்டாக்கும். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த சாய்தளத்துல சாய்வு சின்ன இருக்கு. இப்ப பூஜ்யத்துல இருந்து பார்க்கணும், இதுல ஒரு கோணத்துக்கு பார்க்கணும், இதுல ஒரு 10 பாயைக்கு பாக்குறேன்னு வைங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இது இந்த சாய்தளத்தின் வழியே எம்ஜி சைன் தான் இருக்கு. எம்ஜி சைன் தீட்டா விசை இருக்கும், அதை நேரம் உராய்வு இருக்கும். அப்ப இதுல என்ன செய்யும், உருண்டு கொண்டு கிளம்பும். எப்படி இருக்கும்னா உருண்டி ஆகும், வழுக்குமோ இல்லை, வழுக்கல் இயக்கம் ஒன்று இருக்காது. அப்படி உருண்டு கொண்டு கிளவர் வரை கீழே இந்த சாய்வு குறைவு தானே. அப்ப சின்ன விசைதான் பிடிச்சிருக்கு, அப்ப இந்த உராய் விசை ஒன்று இருக்கு, அது ஒரு உருண்டு கொண்டு கிளவர். அப்ப மேலிருந்து கீழே வரைக்க விலங்கு அழுத்த சக்தி எவ்வளவு, எச்சுயரத்துல இருக்கு எம்ஜிஹெச், அது வந்து என்னதுக்கு தவணா இருக்குமாண்டா, கீழே இருக்கிற இயக்க சக்தி தவணை. அப்ப இங்க எம்ஜிஹெச்ன்றது கீழே வரைக்கும் ரெண்டு இயக்க சக்தி இருக்கும், ஹாஃப் எம்வி ஸ்கேடும் இருக்கு, ஹாஃப் ஐயோமேகா ஸ்கேடும் இருக்கு. ஆனால் மொத்த இயக்க சக்தி தான் கேட்கிறார், இந்த ஈகே தான் கேட்கும். அப்ப அங்க மொத்த இயக்க சக்தி என்ன செய்யாது, மாறும். எம்ஜிஹெச் அப்ப மாறாது. ஆனா இப்ப என்ன சொன்னா, இப்ப இதுல மேலிருந்து கீழே வரைக்கும் இப்ப இந்த உராய்வுக்கு எதிராக வெப்பம் உருவாகி சக்தி இழக்கப்படும் போது இல்ல, இது நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு துணிக்க உருண்டி அங்கைக்குள்ள அந்த பெற்ற சுழற்சி இயக்க சக்தி தான் இந்த உராய்வாளர் செய்த வேண்டும். அப்ப அங்க உராய்வாளர் ஹீட் உருவாக மாட்டேன்னா இல்லை. அப்ப அங்க சக்தி இழப்பு இருக்குமோ இல்லாம, இதுல இருந்து அவ்வளவு சக்தியம் இங்க என்ன செய்யப்படுது, இயக்க சக்தியா மாத்தப்படுது. அப்ப இந்த மொத்த சக்தி என்ன செய்யாது, மாறும். ஒரு குறிப்பிட்ட கோணங்களை மாறாது. இப்ப நீங்க இந்த கோணத்தை கூட்டி கொண்டு போய்
இப்ப எக்ஸாம்பிள் அவர் 40 பாயை கொண்டு போயிட்டு இப்ப கோடந்த கூட்ட கூட்ட நடக்கணும் எஞ்சி சைனி தான் கூடும். அப்ப கூட புடிச்சு இருக்கும். அப்ப இந்த புடிச்சு இருக்கிற விசாயி இந்த உராய் விசையை விட கூடினா, அதாவது மேக்சிமம் உராய் விசையை விட கூடினா இவர் வழுக்கி கொண்டு உருண்டு கொண்டு வரும். அப்ப இங்க வழுக்கல் இயக்கமும் இருக்க அதே நேரம் என்ன செய்து கொண்டு வரும், உருண்டு கொண்டு வரும். அப்ப முதல் சாய்வு குறைவா இருக்க உருண்டு கொண்டு மட்டும்தான் வந்து வரும். இப்ப வழுக்கை கொண்டு உருண்டு கொண்டு வர போற. அப்ப இப்ப வழுக்கைக்கு என்ன நடக்கும், உராய்வுக்கு எதிராக கீட்டு விடுவாங்க. அப்ப ஒரு கொஞ்சம் சக்தி என்ன செய்யப்படும், இழக்கப்படுறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட 40 முதல் உருண்டு மட்டும் வந்தவர் அப்ப இயக்க சக்தி அழகு சக்தி முழுக்கெல்லாம் இயக்க சக்தியா மாறினது. ஆனா இப்ப அந்த அழுத்த சக்தி தான் இப்போ அந்த அழுத்த சக்தி இயக்க சக்தியாகவும் கொஞ்ச சக்தி வெப்பமாகவும் இழக்கப்படுது. அப்ப என்ன செய்யும், இந்த 40 பிறகு வெப்பமா கொஞ்சம் சக்தி இழக்கிறதால அது கீழே வந்து சேர்ந்த இயக்க சக்தி குறையும். அப்ப இயக்க சக்தி சக்தி குறையும். இப்ப இது புரிஞ்சது எனி 40 to 50 போதுங்க. இப்ப உங்களுக்கு நிறைய 40 வளர்க்குதுன்னா 50 வளர்க்கும் அது நேரம் உள்ளும். ஆனா இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப இந்த உலகம் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். இப்ப வாழ்க்கைக்குள்ள எல்லா ஒரு அரிசியும் தானே அப்ப இந்த 6 வந்து எரிஞ்சி பஸ்டி தான். அந்த கோணம் கூட கூட செவ்வன் மருதாக்கம் குறையும். அப்ப செவ்வன் மருதாக்கம் குறைஞ்சா உராய் விசை குறையும். அப்ப அந்த உராய்வால் இழக்கிற வெப்ப சக்தி என்ன செய்யும், குறையும். அப்ப உராய்வால் இழக்கிற வெப்ப சக்தி குறைஞ்சா இவற்ற இயக்க சக்தி கூடுமல்லோ. அப்ப சின்ன இந்த 40 கிடைச்ச இயக்க சக்தியை விட இப்ப 50 போயிருந்த கூடும். ஏன், அந்த உராய் விசை குறைகிறதா. அப்ப இப்ப படிப்படியா என்ன செய்ய போகுது, இயக்க சக்தி கூட போகும். கூடி இந்த கோணத்தை நீங்க 90 கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இந்த கோணம் 90 என்ன நடக்கும்னு, இப்ப உராய் விசை இருக்குமோ, உராய்வே இருக்காது. ஏன், சுவர் மதமே இல்லை. அப்ப முழுக்க இயக்க சக்தியா பார்த்துக்கோ. அப்ப இப்ப 90 வரைக்குள்ள பழையபடி அந்த அழுத்த சக்தி அவ்வளவும் இயக்க சக்தியா மாறும். அப்ப இதையும் இதுல இருந்து அவ குறைஞ்சு முதல்ல மாறாம இருக்கும். அப்படி உருண்டு ஒன்று கேட்க மாறாம இருக்கும். ஏன், உருண்டு ஒன்று கேட்க முழுக்க உராய் விச முழுக்களும் வந்தது, உராய் விச முழுக்களும் இயக்க சக்தியா மாற்றப்பட்டது, சுழற்சி இயக்க சக்தி. இப்ப வலுக்கேக்கையும் வலுக்கேக்கையும் சுழற்சி இயக்க சக்தி இருக்கும். அப்ப ஒரு பகுதி உராய் விசையாக செய்த வேலை சுழற்சி இயக்க சக்தியா மாற, ஒரு வலுக்கிறதுக்குரிய அந்த விசம் வந்து வெப்பமா இழக்கப்படுது. அப்ப கொஞ்சம் நடந்தது திருப்பி சாய்வு கூட்ட கூட்ட என்ன நடந்தது, சாய்வு கூட்ட கூட்ட செவன் மதாக்கம் குறையுது, உராய் விசை குறையுது. அப்ப இழக்கிற சக்தி குறையுது. ஹீட்டா இழக்கிற சக்தி குறைஞ்சா, ஆரம்பத்தில் இருக்கிறது இப்ப மென்சிய தானே, இப்ப ஹீட்டா இழக்கிறது குறையுதுன்னா இயக்க சக்தி கூடும். அப்ப கூடி கூடி பழைய பிறந்த முடியாது. அப்ப எத்தனாவது விடை, 4வது. ஓகே.